ஹலோ ஹாய், வெல்கம் டு ராஜ் 19 யூடியூப் சேனல். வாங்க, எங்கள் வீட்டு மாடி தோட்டத்துக்கு போகலாம். நீங்கள் வந்து பார்க்கக்கூடியது வந்து அடீனியம் கலெக்ஷன்ஸ். இது வந்து நாங்கள் வந்து கல்கட்டாவிலேருந்து ஆன்லைன் வழியாக வர வச்சோம். இந்த செடியுடைய பூவினுடைய கலர் வந்துட்டு பர்பிள் கலர். இது வந்து ரெண்டாவது செடி. இதில் வந்து கோடு வந்து 6-7. இது வந்து ரெட் வித் பிளாக்கு. இது வந்து எல்லோ. இதில் வந்து இப்போ ஃப்ளவரிங் வர ஸ்டார்ட் ஆகிருக்குது. இது வந்து சாண்டல் கலர். இதனுடைய கோதம் 130. இது வந்து ரோஸ் கலர். இதனுடைய கோடு வந்து 187. இதெல்லாமே வந்து நான் கல்கட்டாலேருந்து ஆன்லைன் வழியாக போன நவம்பர் மாதத்தில் வர வச்சோம். இதில் வந்து ஃப்ளவரிங் முடிஞ்சு போச்சு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக அடியினை வந்து வீட்டு மாடி தோட்டத்தில் வந்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து போன நவம்பர் மாதத்தில் எல்லாமே வந்து ப்ரூனிங் பண்ண செடிங்க. இது வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக இருக்குது. இந்த செடி வந்து அதே மாதிரி 3.5 வருஷமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ரோஸில் வந்து சிங்கிள் பெட்டல். இந்த செடிங்கள்லாம் வந்துட்டு எல்லாமே வந்து மல்டி பெட்டல். இந்த செடி வந்து 15 இயர்ஸ் ஓல்டுங்க. இது வந்து 10 இயர்ஸ் ஆல்ட். இதில் வந்து இப்போ எல்லாம் ஃப்ளவரிங் வர ஆரம்பித்தாச்சு. இதனுடைய செடி வந்து பாருங்கள், நல்ல கனமாக இருக்கும். பெரிய அரச மரத்தில் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த செடியும் 6 இயர்ஸ் ஓல்டு. இது வந்து டவர் ஷேப்பில் வருது. இது இன்னொரு செடி பாருங்கள். இது வந்து இல்லை போல்டாக தான் இருக்கும். இது வந்து 10 இயர்ஸ் ஓல்டு. இது வந்து ரோஸ் கலரில் வந்து மல்டி பெட்டல் பாருங்கள். என்னுடைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி டபுள் ஸ்டேஜ் ஃப்ளவரிங்காக இருக்கும். இந்த செடி வந்து 1 இயர் ஆகுது. இது வந்து நான் இப்போ வந்து க்ரிம் பண்ணி விட்ருக்கோம். திருப்பி வந்து நிறைய வந்து பிரான்ச்சஸ் வந்துருக்குது. இந்த செடி வந்துட்டு 3 இயர்ஸ் ஓல்டு. இது வந்து எல்லாம் ரோஸ் கலரில் வந்து சிங்கிள் பெட்டில். இது வந்து சிங்கிள் பெட்டில் வந்துட்டு ரோஸ் கலரு. இதெல்லாமே வந்து கிராஃப்டிங்காக வச்சுருக்கோம். இந்த செடியெல்லாம் வந்து நவம்பரில் வந்து ஃபுல்லாக வந்து பூ வந்துருக்குது. அதுக்கப்புறமா இப்போ வந்து சென்னையில் வந்து வெயில் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ளவரிங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த 5 செடி வந்துட்டு எல்லாமே வந்து டபுள் பெட்டில். இது வந்து டார்க் பர்பிள் கலரு. இது வந்து ரோஸ் கலரு வித் ரெட்டு அண்ட் பிளாக். இது வந்து எல்லோ எல்லோ. இதில் வந்து ஃப்ளவரிங் வர ஆரம்பித்தாச்சு பாருங்கள். இது வந்து பார்த்து தெரிஞ்சு பாருங்கள். இதுலேயே வந்து 2-3 நாளில் வந்து ஃப்ளவர் வரும். இது வந்து ஃப்ளவர் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச சீசனில் இருக்குது. திருப்பி வந்து 1 மாதத்தில் வந்து ஃப்ளவரிங் வரும். இது வந்து அடையிறது இந்த சின்ன வெரைட்டி. இதெல்லாம் வந்து நான் வந்து 2வது மாடியில் வச்சுருக்கோம். இங்கே வந்து நல்ல வெயில் வர்றதுனால நல்ல செடி வந்து நல்லா க்ரோத்தாக வளருது பாருங்கள்.
இது வந்து போ நவம்பர் மாதத்தில் வந்து நாங்கள் எல்லாம் வந்து கிரிம்பிங் பண்ணி விட்ருக்கோம். அதனால தான் எல்லாம் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்துட்டு நிறைய பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஆக்சுவலாக வந்து சென்னையில் வந்து வேலை செய்யல தான் இந்த செடியில் வந்து மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம். எங்கள் சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் வந்து இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான நிறைய டிப்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஏதாவது இதெல்லாம் பழுது போனால், வீட்டு அப்ளையன்ஸ் பழுது போனால் அதுக்கு வந்து நீங்களே பண்ணுற மாதிரி, எந்த செலவும் பண்ணாமல் நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கிற டிப்ஸ் எல்லாம் நாங்கள் இந்த சேனலில் கொடுப்போம். அது நீங்கள் பண்ணால் இது வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் வந்து இதே சேனலில் வந்து கொடுப்போம். அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருமே வெரி வெரி தேங்க்ஸ்.